பைக் டெக்னீஷியன் ஒன் அனைவருக்கும் வணக்கம். நான் ரமத் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, நம்ம புல்லட் ஜாம்பவான் நம்ம செல்வனை கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்குலாம் ஒரு குருநாதர் மாதிரி தான், மாதிரின்னு சொல்லணும்னா குருநாதர் தான் புல்லட் பொறுத்த வரைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி புல்லட்லாம் வந்து ஒரு சிறப்பாக நம்ம எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் தைரியமாக. அதுக்கு வந்து அண்ணன் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த நேரத்தில் யார் ஃபால்ட் கேட்டாலும் சரி, ஒரு வேலை இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் மறந்து உடனடியாக பதில் சொல்லக்கூடியவர் அப்படின்றதில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக அண்ணனுக்கு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் அண்ணன் கடைக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வயரிங் கிட்ட பிரித்து வச்சிருந்தார், புல்லட் வயரிங் கிட்ட. ஸோ என்ன சொல்லிட்டு ஒரு அடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்ன நான் அப்படி பிரித்து வச்சிருக்கேன்னு கேட்டேன். வேறு வண்டிக்கு ஒன்று மாற்றிருக்கேன், ஸோ அதனால் எடுத்து வச்சு அப்படின்னாரு. சரி, நான் இன்றைக்கி இதை வச்சு புல்லட் வந்து ஏதாவது சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், அதை எடுத்து எல்லா பொருளையும் சேகரித்தோம். சேகரித்து என்ன பண்ணோன்னா, ஒரு வண்டி ஸ்டார்டிங்க்கு தேவையான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்க்கு மட்டும் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஆர்டர் வைஸாக இது போட்டிருக்கோம், அதாவது ஆடியோ போட்டிருக்கோம், ஒரு வீடியோ எதுவும் போடல. ஸோ இப்போ ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலான்னு வருது உங்ககிட்ட. ஸோ அந்த வண்டியை வந்து எப்படி நீங்கள் ரொம்ப சுலபமாக வண்டியில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம, அதாவது கரண்ட் வரல அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பிரச்சனை நமக்கு வரும். என்னென்னா, ஒன்று வந்து காயில் ஃபால்ட்டா அல்லது வயரிங் ஃபால்ட்டா, இந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ அதை வந்து நம்ம எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை ஆடியோவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது டிசிஐக்கு வந்து நாலு ஒயர் தான் தேவை, நாலு ஒயரில் ஒரு ஒயர் வந்து பேட்டரியோட மெயின் ஒயர் அப்படின்றது நம்ம ரெகுலராக நிறைய ஆடியோஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நீ நிறைய நம்பர் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் டபுள் வந்தவொடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு பேட்டரி ஒயர் போட்டு பார்த்து செக் பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாம் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த புல்லட் பற்றி நம்ம சின்ன ஒரு டெமோ ஒன்று ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் அண்ணன் கடைக்கு வந்துட்டோம் இல்லையா, அண்ணன் கலந்து வீடியோ ஒன்று போகணுன்றதுக்காக இந்த வீடியோ இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி, அதாவது பேட்டரியுடைய ப்ளஸ் மட்டும் எங்கெங்கே ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்ல போகிறேன். இப்போது இதை மைனஸ் விட்டுருங்க, மைனஸ் வந்து பாடி பண்ணிவிடுங்க நீங்கள். ஸோ ஒரு ப்ளஸ் ஒயர், பேட்டரியுடைய ப்ளஸ் ஒயர் எங்கெல்லாம் போயிட்டு எப்படி வருது அப்படின்றத ஒரு சின்ன டெமோவாக காமிக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, பேட்டரி அப்படின்றது இந்த ப்ளஸ் வந்து ஒன்று. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டார்ட் ஆகுது பேட்டரியில் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து என்ன ஆகுனா, நம்ம ரெண்டு செல்ஃப் ரிலேக்கு வந்துடும். ஸோ ரிலே ரெண்டு டைப் போட்டிருக்காங்க, இது வேறு டைப் வந்திருக்கு. இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஒயரில் ஒரு ஒயரில் வந்து இந்த பேட்டரியுடைய மெயின் ஒயர் இங்கேருந்து அப்படியே கனெக்ஷன் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒயர் தனியாக பிரிஞ்சு இந்த ஃபியூஸ்க்குள்ளே போகும், அதாவது பேட்டரியோட மெயின் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் அப்படியே வந்து இங்கே வந்துடும், இதுதான் ஃபியூஸு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸில் வந்து இந்த ஒரு பக்கம் ஃபியூஸ் உள்ளே போயிடும். ஸோ ஃபியூஸ் லைன் போட்டிருக்கோம், ரெண்டாவது ஒரு வெளியே வரும். இந்த வெளியே ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபியூஸ்லேருந்து நேராக வந்து ஆம்பியர் மீட்டருக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று பேட்டரி, ரெண்டு செல்ஃப் ரிலே, மூணு வந்து ஃபியூஸு, நாலு வந்து எங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டருக்கு வந்துருச்சு. ஸோ அஞ்சாவது வந்து இந்த ஆம்பியர் மீட்டர்லேருந்து அஞ்சாவது வந்து சாவிக்கு வந்துடுது. இதுதான் பார்த்திங்கன்னா புல்லட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வரக்கூடிய விஷயங்கள், அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இன்னொரு வாட்டி. இந்த புல்லட்டில் கிளாசிக் 503 எப்படிலாம் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன எல்லா பொருளுமே வண்டியோட லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அப்போ நீங்கள் இது வரைக்கும் கரண்ட் வந்துருச்சுன்னா, அதாவது சாவி வரைக்கும் இந்த பேட்டரியோடைய ப்ளஸ் வந்துருச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ன் அடிக்கும், இண்டிகேட்டர் எரியும், அப்புறம் ஹெட்லைட் லைன் போயிடும். ஸோ எல்லாமே நடந்துடும். இங்கே வந்துச்சுன்னா போதும், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹார்ன் அடிக்கும், லைன் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இங்கேருந்து நமக்கு ஒரு சின்ன சிம்டம் மாதிரி, அதாவது இந்த பேட்டரி மெயின் வந்து சாவி வரைக்கும் சரியாக வந்துருச்சு அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹார்னும் இண்டிகேட்டர் வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம், வந்துருச்சு இது வரைக்கும் லைன் வந்துருச்சுன்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாவியை ஆன் பண்ணுறீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது ஒரு சிம்டம் இது. சாவியை வந்து ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணோடனே இந்த சுவிட்சுக்கு வந்துடும். அப்போ பாருங்கள் இந்த பேட்டரி மெயின் எப்படி வருது பார்த்தீங்களா, இங்கே பேட்டரி ஸ்டார்ட் ஆகுது, மெயின் வந்து ரிலே வருது, ரிலேலேருந்து ஃபியூஸுக்கு வருது, ஃபியூஸ்லேருந்து ஆம்பியர் மீட்டருக்கு வருது, ஆம்பியர்லேருந்து சுவிட்சுக்கு வருது, சுவிட்சிலேருந்து இங்கே வரைக்கும் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் சுவிட்ச் வந்து ஆஃபில் இருந்தால் இங்கே லைன் ரெட்டு வெளியே வராது. சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணோடனே திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸில் ரெண்டு ஃபியூஸ் வரும், ஃபியூஸ் ஒன் ஃபியூஸ் டூ வரும். ஸோ ரெண்டாவது ஃபியூஸில் வந்துடும். ஸோ ஏழாவது வந்து ரெண்டாவது ஃபியூஸில் வந்துடுது. இந்த ஃபியூஸ்லேருந்து பிரிஞ்சு வெளியே வரும்போது அது ரெண்டாக பிரிஞ்சு இந்த ரெண்டுக்கும் போயிடும், அதாவது நம்ம டிசிஐக்கும் இக்னிஷன் காயிலுக்கும் போயிடும். ஸோ இவ்வளோ தான் வயரிங் கிட்டு. அதனால் வந்து ஒரு பேட்டரியுடைய ப்ளஸ்ஸு ஸ்டார்டிங்க்கு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத மட்டும் இதில் சொல்லியிருக்கோம். இந்த சுவிட்ச் சொன்னால் என்னென்னா, ஒரு நம்ம சிம்டம்காக, அதாவது இது வரைக்கும் லைன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இது வரைக்கும் லைன் நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹார்னோ இண்டிகேட்டரும் பற்றி சொல்லியிருந்தேன்.
மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பேட்ரி ப்ளஸ் ஒன்று, செல்ஃப் ரிலே ரெண்டு, ஃபியூஸ் மூணு, ஆம்பியர் மீட்டர் நாலு, கீ சுவிட்சு அஞ்சு, கில் சுவிட்சு ஆறு, திரும்பவும் அப்படியே கில் சுவிட்ச் ஆன் பண்ணோம் நேராக ஃபியூஸுக்கு வந்துடும் ஏழு. ஃபியூஸ்லேருந்து வெளியே வந்து ரெண்டாக பிரிஞ்சு இந்த இக்னிஷன் காயிலுக்கும் இந்த டிசிஐக்குள்ளேயும் போயிடும். ஸோ டிசிஐக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேட்டரி மெயின் போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு இடத்த கிராஸ் பண்ணி எட்டாவது இடத்துக்கு வந்து இந்த டிசிஐக்குள்ளே லைன் போகுது. நான் அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், என்னென்னா இந்த வந்து ஏதாவது ஃபால்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போகிறதுக்கு பதிலாக ஒன்று ஸ்ட்ரைட்டாக பேட்டரி ப்ளஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டிசிஐ லைன் கொடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் வரும், அதை கொடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இதுவும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபியூஸில் ஒரு மெயின் வந்துகிட்டே இருக்கும், இதுவும் பார்த்திங்கன்னா பேட்டரி மெயின். என்ன நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து இந்த ஃபியூஸ்குள்ளே போகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபியூஸ்குள்ளேயும் ஒரு ஒயரை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிடி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வண்டியில் காயில் ஃபால்ட்டா இல்லை கரண்ட் ஃபால்ட்டா அப்படின்றத ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே, அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எளிமையாக சொல்லிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம், அதனால் அண்ணன் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் அண்ணா மிக்க நன்றிண்ணா, சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் அவனுக்கும் பைக் டெக்னீஷியன் நம்பர் 1 பொன்னேரி செல்வம் பேசுகிறேன், நன்றி.